ஒண்ணுக்கு அப்புறம் வர ரெண்டு வாழ்க்கைக்கு தேவை ஃப்ரெண்டு, பைக்ல போடாத பெண்டு. இப்போ இப்படி பேசுதான் ப்ரோ ட்ரெண்ட்ன்ற கருத்தை சொல்லிட்டு நம்ம செஷனுக்குள்ள போயிடுவோமா? மது உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. நம்ம செஷனோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா TikTok டிடிலைகள். அஞ்சாவது போர்ஷன் பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டான்ஸு, கொஞ்சம் கிரிக்கெட்டு, கொஞ்சம் நமஸ்காரம், கொஞ்சம் ஃபுட்பால், இது எல்லாத்தையும் கலந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான் என் தலைவன். நீங்களாம் கங்கம் ஸ்டெல்லோன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது கேட் ஆஃப் கூடிய மாதிரி கங்கம் ஸ்டெல்லோன் ஆடி இருக்கான் பாருங்க. ஐயோ வந்துச்சா டிடி லீலைகளில் ஃபோர்த் போர்ஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நடிப்பிலேயே பல மாலேஷன் இருக்கு, ஆனால் நம்ம ஹீரோ ஒரு புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு பாருங்க. நீங்களே யோசிச்சேன், தப்புன்னு தோணுச்சு, விட்டேன். இனிமே ஃபாலோ பண்றது, ஃபோன் பண்றது, விசில் அடிக்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன் அப்படின்னு கேட்டு டார்ச்சரும் பண்ண மாட்டேன். வாட் அ பிரில்லியன்ட் டாக்டரியா, கவலைப்படாதீங்க ப்ரோ, உங்களுக்கு அவங்க ஓகே சொல்லிருவாங்க. நம்ம டிடி லீலைகள தேர்ட் போர்ஷன் பிடிச்சிருக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆக்டிங் பார்த்தோம், டான்சிங் பார்த்தோம், இப்போ ராப்பிங் பார்க்க போறோம். லவ் பண்ணலாமா வேணாமா, 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 பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா. சாரி எஸ்டிஆர், எனக்கு நீங்க பண்ணதோட என் மனதை ரொம்ப பிடிச்சிருக்கு. நோ அஃபன்ஸ். ஓகே, நம்ம டிடிலீலைகள்ல அடுத்து ரெண்டாவது போர்ஷன் பிடிச்சிருக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா, குஜாலா மஜாலா கும் தாத்தா. நான் நல்லா அடிப்பேன் அடி, வேணும்னா என் பின்னாடியே வா அப்படின்னு அப்படிலாம் வந்தா கரெக்டா என்ன கொண்டுட்டு போய் நல்லா ஆழமான குளத்தை காட்டுறா, இதுல அடிங்கண்ணா அப்படின்னு. ஏய் அடுத்த போர்ஷன் போடா. ஏய் சாரிப்பா சாரிப்பா சாரிப்பா, நம்ம டிடி லீலைகள்ல நீங்க ஃபர்ஸ்ட் போர்ஷன் பிடிச்சிருக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா, திருச்சூடு படத்துல நம்ம ரித்திகா சிங் நடிச்சிருப்பாங்க. இறுதி சுடு ட்ரூ வந்தா நாங்க கண்டிப்பா இவங்களதான் நடிக்க சொல்லலாம் இருக்கோம். கண்ணுல கெத்து இவ, கண்ணுல கெத்து வாய்ப்பில்லாம வச்சிடுவா, வாயில குத்து வாயில குத்து வாயில குத்து. ஏ வா மச்சானே மச்சானே. நம்ம செஷன்ல அடுத்து பார்க்க ஒரு செக்மெண்ட் என்ன பாத்தீங்கன்னா, சீரியல் கில்லர். இந்த சீன்ல நம்ம ஹீரோ ஃபாஸ்டா வந்து காரை திறந்து கார்ல உட்கார்றாரு, உட்காந்து லெஃப்ட் சைட்ல பாக்குறாரு, அவருக்கு ஏதோ பயந்துருக்காரு, பயந்து ஒரு கத்து கத்துறாரு பாருங்க. அந்த சம்பவத்தை நீங்களே பாருங்க. நீ எப்படிங்க, நான் காரை போட்டுட்டு தான போனே பா, என்ன நடிப்பு, நவரசன் நாயகன் கார்த்திக் மாதிரியே போனார்ல. சரி இவர் தான் இப்படி பண்றாருன்னு பார்த்தா, கூட ஒரு அக்கா உட்காந்துருக்காங்களே, அந்த அக்கா ஒன்று பண்ணுவாங்க பாருங்க, பஞ்சு பரிமிளா மாதிரி ஒரு பஞ்சு பேசும் பாருங்க. ரோஜா காத்து மாதிரி எதுக்குள்ள வேணாலும் நுழைவான்னு உனக்கு தெரியாதா? ரோஜா மேட்டர்ல லாஜிக் எல்லாம் பாக்காத மச்சி, ரோஜா எங்க வேணாலும் வருவா, என்ன வேணுனா. இதெல்லாம் கூட விட்டுடலாம்ப்பா, லாஸ்டா ஒரு தத்துவம் சொல்லுவாங்க பாருங்க. சொல்றேன் கேளு, வெயில்ல வெண்ணெய வச்சு அத உருகாம பாத்துக்கோன்னு சொல்லி ரெண்டு கையும் இல்லாம வாயும் பேச வராத ஒருத்தன அந்த வெண்ணெய்க்கு காவல் வச்சாங்களாம். For more session like this, please like our channel, share our channel, subscribe our channel. Mikey bye, please பண்ணுங்க.